ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நாதஸ் மீனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்குது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், திமுகவின் கடைசி தொண்டன் இருக்கும் வரை திராவிடத்தையும் தமிழையும் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது வழக்கமான டைலாக் அவங்க பேசுறது. இதே தான் வந்து 75 வருஷமாக பேசிட்டு இருக்காங்க. தமிழுக்கு நிறையா செஞ்சுருக்காங்க, மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆனால் இன்றைக்கி அதை பேசுகிறது வந்து மக்களோட பிரச்சனைகளிலேருந்து திசை திருப்புவதற்காக பேசுகிறார்கள். திராவிடத்துக்கான இலக்கணம் என்னென்னு சொன்னாங்கன்னா வசதியாக இருக்கும். திராவிடன்னா அது மொழி குடும்பமாக, நிலப்பரப்பாக, இனமாக, இதை முதல்ல விளக்கணும். எனவே அதை கடந்து போகிறாங்க அவங்க. தமிழ்நாடு மாடல்னு சொன்னால் பெட்டர்ன்றது என்னுடைய கருத்து. திராவிட மாடல்ன்றாங்க, சொல்லிட்டு போங்க. மக்களுக்கான நலத்திட்டங்கள் நல்லா வந்ததுன்னா போதும், அது போதும் நமக்கு. கல்வியிலையும் சுகாதாரத்திலையும் இந்தியாவின் பல மாநிலங்களை விட தமிழ்நாடு முன்னேறி இருப்பதற்கு திராவிட கழகங்களின் ஆட்சி, திமுக அதிமுகவோட ரோல் ஒரு முக்கியமான ரோல் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. அதுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியும் அதற்கான அடித்தளத்தை போட்டது, அதையும் நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏதோ திராவிட கட்சிகள் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து டீசெண்டாக ட்ரெஸ் போட ஆரம்பித்தாங்க, சாப்பிட ஆரம்பித்தாங்க, இப்போ ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்கன்னு மாதிரியான ஒரு பரப்புரையை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப தவறானது. அது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை. அவங்களோட கான்ட்ரிபியூஷனை யாரும் மறுக்கலை. ஆனால் எல்லாருமே எல்லாத்துக்குமே அவங்க தான் காரணம், பெரியாரும் அண்ணாவும் திமுகவும் தான் காரணம் என்பதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இன்றைக்கி இவர் புதுசாக இப்போ வந்திருக்காரு, துணை முதலமைச்சராக வந்திருக்காரு. கட்சியில் சேர்ந்து 5 வருஷம் தான் ஆகுது அவருக்கு பதவி வந்து. அதுக்குள்ளே அவர் இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்திருக்காரு, வாழ்த்துக்கள். ஆனால் இது வந்து வாரிசு அரசியலான்னு கேட்டிங்கன்னா பதில் ஆம் என்று தான் வரும். கண்டிப்பாக இது வாரிசு அரசியல் தான். இப்போ அவர் வந்து இந்த காடை கையில் எடுக்கிறாரு, திராவிடம் தமிழ் அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. பேசட்டும், அதோடு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நல்லது 4 நல்லது பண்ணாங்கன்னா அது போதும் நமக்கு. அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இது ரொம்ப பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அதாவது தமிழ் திராவிடம் கடைசி தொண்டன் இருக்க வரைக்கும் தொட முடியாது அப்படி இப்படின்றதெல்லாம் வந்து யூஸ்வலாக இந்த டைலாக தான் இவங்க 75 வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. பேசட்டும், தொடர்ந்து பேசட்டும். ஆனால் இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி அதுக்கான காரணம் ஆளுநர் ஆர் என் ரவி தான் அவர்கள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க வேண்டியதாக இருக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ்தாய் வாரத்தில் அந்த ஒரு வார்த்தையை அவர் விட்டுட்டு பாடுற ஒரு லைனை விட்டுட்டு அங்கே பாடியிருக்காங்க, அது திருப்பி இஷ்யூ ஆகுது. ஏற்கனவே வந்து அதுக்கு முதல்வர் கொடுத்திருந்த பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலே வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த திராவிடன்ற வார்த்தை, அம்பேத்கர் பெரியார் போன்ற வார்த்தைகள்லாம் விட்டுட்டு தானே போயிடுச்சார். இவர் வேணும்ட்டே பர்பஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருப்பார். அதுவும் பொது நிகழ்ச்சி யாரோ ஒருத்தர் நடத்துகிற நிகழ்ச்சினா பரவாயில்ல, இந்தி செலப்ரேஷன் ஐ மீன் இந்தி மந்த் செலப்ரேஷன் பண்ணுறாங்க, டிடியில் நடக்குது, டிடிக்கு வந்து பொதுக்கின இந்த சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா தூர்தர்ஷன் மாற்றிருந்தாங்கன்றது ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு. இந்த தொடர் சர்ச்சைகள் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு பண்ணுறாங்களோன்ற ஒரு விஷயத்தை தானே எல்லாருக்கும் ஒரு சந்தேகமாக கேட்கும். முதல்ல அந்த தேசிய தமிழ்தாய் வாழ்த்தில் தெளிவுபடுத்திட்டார் ஆளுநர். அதை பாடினது வந்து அந்த தூர்தர்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு குழுவினர், பள்ளி மாணவிகள் தான் பாடியிருக்காங்க. தூர்தர்ஷனும் அதுக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டுடுச்சு. ஆளுநர் அதை பாடலை. அதற்கு ஆளுநரை பொறுப்பார்ப்பது என்பது தவறானது. அந்த தமிழ்தாய் வாழ்த்தில் அந்த வரிகள் திராவிடனால் திருநாடும் என்ற வார்த்தை விடுபட்டதற்கு கவர்னர் பொறுப்பு கிடையாது, அங்கே பாடினவங்க பொறுப்பு. அதை வந்து அந்த தூர்தர்ஷனும் தெளிவுபடுத்திடுச்சு, மன்னிப்பு கேட்டுடுச்சு. ஆளுநரும் தனக்கு அவமதிக்கக்கூடிய எண்ணம் இல்லைன்னு சொன்னார். அடுத்த நாள் வந்து வேறொரு நிகழ்ச்சியில் முழுவதுமாக அது பாடப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த 50 ஆண்டுகளாக வந்து பிரிவினைவாதம் வளர்ந்துருக்குன்னு சொன்னதெல்லாம் அயோக்கியத்தனமானது. ஆளுநருடைய அந்த கருத்து ஏற்புடையதல்ல, நிச்சயமாக அது ஏற்புடையதல்ல. இது ரெண்டையும் நம்ம பிரித்து பார்க்கணும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்களேன், இந்த திமுக அரசாங்கத்தை, ஸ்டாலின் அரசாங்கத்தை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் இந்த கவர்னர் தான். அவர் இந்த மாதிரிலாம் பேச பேச தான் இவங்களுக்கு வந்து இவங்களுடைய தவறுகள்லேருந்து இவர்களை தப்பித்துக் கொள்வதற்கும், மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பதற்கும், இந்த ஆளுநருடைய இந்த பொறுப்பற்ற தவறான அரசியல் சாசனத்துக்கு எதிரான பேச்சுக்களும் போக்குகளும் தான் காரணமாக இருக்கின்றன. ஏன்னா இந்த கவர்னரோட இந்த செய்கைகளால் பாதிக்கப்படுறது விட பலனடையிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. இதோ இப்போ பேசுகிறாருல்ல, உதயநிதி பேசுகிறாருல்ல, கடைசி தொண்டன் இருக்கும் வரையும் திராவிடத்தையும் தமிழனையும் தொட்டு பார்க்க முடியாது. இந்த வீர வசனம், இந்த சவடாலெலாம் எப்படி வருது? இந்த கவர்னரோட இந்த அயோக்கியத்தனமான பேச்சுக்களால் வருது. ஆகவே தமிழ்நாட்டில் திமுக அரசோட கடந்த 3.5 ஆண்டு கால செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய பல குறைபாடுகள், பொதுவெளியில் பேசப்பட வேண்டிய அளவுக்கு பேசப்படாமல் போனதற்கும், எதிர்கட்சிகள் செயல்பட வேண்டிய அளவுக்கு செயல்படாமல் போனதற்கும், ஊடகங்கள் பேச வேண்டிய அளவுக்கு பேசாமல் போனதற்கும் இந்த ஆளுநருடைய செய்கைகள் ஒரு காரணம். ஏன்னா இந்த ஆளுநர் தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களின் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரத்யேகமான உணர்வுகள் இருக்கும், ஒவ்வொரு மாநிலத்துக்கும். அதற்கு எதிராக மற்ற மாநிலங்களெல்லாம் பிஜேபி இப்படி செயல்படுறது கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டு உணர்வுகளுக்கு எதிராக கச்சை கட்டி கொண்டு இந்த மாதிரியான கேவலமான காரியங்களை தொடர்ந்து 3.5 ஆண்டுகளாக செய்துக்கிட்டு இருக்காங்க. இது நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இதனுடைய தவறுகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பி கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த விதத்தில் இந்த கவர்னருடைய இந்த பேச்சு, இவர் வந்து திமுக அரசுக்கு
சாதகமாக அமைந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், திமுக அரசின் வேதனைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பதற்கும், திமுக அரசின் தோல்விகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பதற்கும் இந்த ஆளுநரின் பேச்சு பயன்படுகிறது. திமுக அரசு யாருக்காவது நன்றி சொல்ல வேண்டும் என்றால் ஆளுநர் ரவிக்குத்தான் அவர்கள் நன்றி சொல்ல வேண்டும். இன்னும் 10 ஆண்டுகள் ஆளுநர் தமிழ்நாட்டில் இருந்தாருன்னா திமுக ஆட்சி தொடரும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. ஓகே சார், ஆனால் இந்த ஒரு டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இந்த மதுரையில் மழை வந்துருந்துச்சு, பேர் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுருந்துச்சு, கோயம்புத்தூரில் மழை வந்து மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுருந்துச்சு, அந்த பற்றிலாம் நியூஸ் சேனல்ஸே பெருசாக கவர் பண்ணலன்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குல்ல, பெருசாக எந்த அமைச்சரும் போய் பார்த்த மாதிரி தெரில, சென்னை மட்டும் இவங்க ஏன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக ரொம்ப எப்படி சொல்கிறது பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு, அதாவது சென்னையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பாராட்டுக்குரியவை, மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மழை வராததால் இவர்களை தப்பித்து கொண்டார்கள். அடுத்த மழை என்ன ஆகுன்றதை பொறுத்திருந்தோம் பார்க்கணும். மற்ற மாவட்டங்களில் இவர்களுடைய செயல்பாடுகள் பெரிய அளவில் குறை சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை என்றாலும் இன்னும் கூடுமானதாக இருந்திருக்கலாம் என்பது தான் பரவலான கருத்து. ஆகவே இதை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பறதுக்கு இந்த கவர்னரோட செய்கைகளை இவங்களுக்கு பயன்படுது, ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த கவர்னர் தான் இவங்களை வாழ வைக்கக்கூடிய தெய்வம், அதில் எந்த சந்தேகமும் வேணாம் அவங்களுக்கு. தமிழ்நாட்டு சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகமும் இங்கே குறியாக இருந்தது. நல்ல வேலையாக இவங்களுக்கு வந்து மழை வந்து இவங்க எதிர்பார்த்ததை விட குறைவாக பெய்ததால் இவர்களை தப்பித்து கொண்டார்கள். இருக்குது, டிசம்பர் வரைக்கும் இருக்குது, அதுக்கு பிறகு என்னன்றதை பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்கணும். ஆனால் இந்த ஒரு டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிடன்ற வார்த்தையே தப்பு, இந்த இதில் தமிழ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சீமான் போன்ற தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் பேசிகிட்டு இருக்காங்களே, அது அவங்க கருத்துங்க. அதை சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. சி, எல்லாத்தையும் கொண்டு போய் திராவிடம் 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 திராவிடத்தில் எழுதுறது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதுதான் என்னுடைய கருத்தும். அதாவது தமிழ் தேசியம் என்று அவர்கள் பேசக்கூடியவர்கள் அவர்களுடைய வரையறைக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ன்ற இடத்த திராவிடன்ற பெயர் வந்து ஃபீல் பண்ணுது, ஓவர் கம் பண்ணுதுன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது அவங்களுடைய கருத்து, அதை சொல்கிறதுக்கான எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது. திராவிடன்னு பேசக்கூடியவங்க கர்நாடகாலேயோ கேரளாலேயோ ஆந்திராலேயோ இருக்கவன் திராவிடன்னு ஏற்றுக்கிறானா இல்லை கர்நாடகான்னு ஏற்றுக்கிறானா? கேரளாவில் இருக்கக்கூடிய மாடலுக்கு பேர் கேரளா மாடல், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மாடலுக்கு பேர் கர்நாடகா மாடல், ஆந்திராவில் இருக்கக்கூடிய மாடலுக்கு பேர் ஆந்திரா மாடல். திராவிடன்றது எங்கே வருது? திராவிட மறுபடியும் நான் உங்களை கேட்குறேன், திராவிடத்துக்கான இலக்கணம் என்ன? அது மொழி குடும்பமா, லிங்குவிஸ்டிக் ஃபேமிலியா, இனமா, ரேஸா, அல்லது லேண்ட்ஸ்கேப்பா, என்ன? இல்லை சார், அது ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் அப்படின்ற, சரி அப்போ லேண்ட்ஸ்கேப்னா அங்கே இருக்கவங்க எல்லாரையும் நீ ஏற்றுக்கிறேன்னா தமிழ்நாடு மட்டுமா? அவன் ஏன் கர்நாடகா காரணம் ஆந்திரா காரணம் தெலுங்கு ஏற்றுக்க மாட்டேன்றான் உன்ன? முதல்ல எதற்காக இந்த பிரிவினைவாதம்ன்ற நான் சரி, நான் வந்து இதை எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, டூ மச் ஆஃப் இந்த இன்சிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, திராவிடம் திராவிடம் திராவிடன்றது, இது வந்து ஏற்புடையதல்ல. நிச்சயமாக வந்து நீ தமிழ்நாடு மாடல்னு சொல்லு, ஃபைன். எனவே திராவிட மாடலில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். நான் வந்து திராவிட மாடலை சொல்கிறவங்கள கூட நான் கடந்து போகிறேன், அது என்ன பேரிட்டு வேணால் நீ அழைச்சிக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது. நித்தி ஆயோகோட வளர்ச்சி குறியீடுகளின்படி, மோடி அரசாங்கத்தின் நித்தி ஆயோகோட வளர்ச்சி குறியீடுகளின்படியே வந்து வளர்ந்த மாநிலங்களில் முதல் 3 மாநிலங்களில் தமிழ்நாடு கேரளா போன்றவை இருக்கின்றன. அவங்க பாராட்டக்கூடிய உத்தரப்பிரதேசம் தான் கீழேருந்து 3வதாக இருக்குது. அதுக்கு அந்த மாடலுக்கு நீ என்ன பேரிட்டோன்னா எனக்கு அழிச்சுக்கோ, எனக்கு அது இஷ்யூ கிடையாது. திராவிட மாடல்னு சொல்லிக்கோ அல்லது நீ வந்து அதை தமிழ்நாடு மாடல்னு சொல்லிக்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அஸ்லாங்கஸ் இங்கே வளர்ச்சி இருக்க வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, புரியுதுங்களா? அதுதான் நமக்கு மெயின் இஷ்யூ. அதை விட்டுட்டு இந்த வார்த்தையில் பிடிச்சி நீ தொங்கி இருக்கிறது என்பது ஏற்புடையதல்ல. அதே நேரத்தில் சீமான் அவர்களுக்கு இது திராவிட மாடல் என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இது தமிழ்நாடு மாடல் தான் என்று சொல்வதற்கான எல்லா உரிமையும் சீமானுக்கு இருக்கிறது. தமிழ்தாய் வாழ்த்தை யாரும் அவமதிக்கக்கூடாதுன்றது ஜீவோ இருக்குது, அது பாடும்போது எந்திரிச்சு நிற்கணும். அது என்ன ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கோ அதை தான் நம்ம பாடணும், அதெல்லாம் ஆமாம். அதனால் வந்து அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எந்திரிச்சு நிற்கணுமா? எந்திரிச்சு தான் நிற்கணும். அது என்ன ஃபார்மேட்டில் இருக்கோ அதை தான் பாடணுமா? அரசு நிகழ்ச்சிகளை அதை தான் பாடணும், பிரச்சனையே கிடையாது. அதிலெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நான் ஆட்சிக்கு வந்தேனா தமிழ்தாய் வாழ்த்தை நீக்கி விடுவேன்னு சொல்லக்கூடிய உரிமை சீமானுக்கு இருக்குது, அதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது. இதை நான் இதை நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒன்று வச்சுக்கோ, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன். ஒரு இயக்கத்தை இப்போ தடை செஞ்சுருக்காங்க, தடை செய்த இயக்கத்தை நான் ஆதரிப்பேன்னு சொல்கிறது தப்பு, ஆனால் தடையை நீக்க நான் போராடுவேன்னு சொல்கிறது தப்பு கிடையாது. இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் இருக்குது. ஒரு இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்கிறது, தடையை மீறி நான் அந்த இயக்கத்தை ஆதரிப்பேன்னு சொன்னீங்கன்னா அது தப்பு. அதிலே ரெண்டு கேட்டகரி வருது, தடையை மீறி நான் கருத்தியல் ரீதியாக ஆதரிக்கிறேன் ஆனால் பொருள் உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அது பிரச்சனையே கிடையாது. அதான் வைகோ கேஸ், எல்டிடி. ஐ வாஸ் அ சப்போர்ட் ஆஃப் எல்டிடி எஸ்டர்டே, ஐ எம் அ சப்போர்ட் ஆஃப் எல்டிடி டுடே, ஐ வில் பி அ சப்போர்ட் ஆஃப் எல்டிடி டுமாரோன்னு 2002 அவர் ஒரு கூட்டத்தில் பேசினார். ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணி அவரை 19 மாதம் போட்டால் சட்டத்தில் ஜெயிலில் வச்சாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போகும்போது அன்றைக்கி இருந்த வாஜ்பாய் கவர்மெண்ட் 2 அஃபிடவிட் ஃபைல் பண்ணான். முதல் அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது அன்றைய உள்துறை அமைச்சர் அத்வானி உள்துறை அமைச்சகம் தாக்கல் செய்த அஃபிடவிட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு வாய்மொழியாக ஆதரவு கொடுத்தா கூட தப்பு தான்னு சொன்னாங்க. அப்புறம் பெரிய அளவில் தமிழ்நாட்டில் பிரச்சனை வெடிச்சோன்னே 2வது அஃபிடவிட் ஃபைல் பண்ணும்போது
தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்துக்கு தார்மீக ரீதியில் ஒருவர் ஆதரவு கொடுப்பது தவறு கிடையாது. பொருளுதவி செய்தாலோ வேறு விதமான உதவிகளை செய்தால்தான் தவறு என்று மத்திய அரசாங்கம், வாஜ்பாய் அரசாங்கத்தோட அஃபிடவிட்டே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் படியே தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திற்கு நீங்கள் தார்மீக ரீதியில் நான் ஆதரவு கொடுக்கிறேன், அதனுடைய சித்தாந்தத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா தான் தப்பு, புரியுதுங்களா? இது வந்து தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு. அரசாங்கத்தோட தேசிய கீதமாக இருக்கட்டும் அல்லது வந்து மாநிலங்களோட கீதங்களாக இருக்கட்டும், இது ஸ்டேட் ஆந்தம். இது இதை வந்து நான் இதை இந்த ஃபார்மேட்டில் தான் பாசணும். இப்போ நீங்கள் வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளையோட பாடலில் இருக்கக்கூடிய பல வரிகளை அன்றைக்கி கலைஞர் எடுத்தார். ஆரியம் போல் வழக்கொழிந்தன்ற வார்த்தையெல்லாம் எடுத்தார். கவின் மொழியும் தெலுங்கும் கன்னடமும்ன்றதையும் வந்து அவர் எடுத்துகிட்டு தான் இதெல்லாம் வச்சார். இதை இப்போ இருக்க ஃபார்மேட்டில் தான் நீங்கள் பாடணும். ஆமாம், பாடும்போது நீங்கள் எந்திரிச்சு நிற்கணும். இதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. இதை நீங்கள் செய்யலைன்னா சட்டப்படி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலாம், ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்த்தாய் வாழ்த்தை நீக்கி விடுவேன், வேறு ஒரு தமிழ்த்தாய் வாழ்த்தை வைப்பேன்னு சொல்லக்கூடிய உரிமை சீமானுக்கு இருக்குது. அதை யாரும் குவஸ்டின் பண்ண முடியாது. அது அது சட்டப்படியான ஒரு இல்லை, ஒரு பிரஜையின் உரிமை அது. இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை நான் ஆட்சிக்கு வந்தேன்னா நான் வந்து வேறு மாதிரி தான் அதை பாடு, வேறு இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தையை நான் நீக்கிடுவேன், வேறு தமிழ்த்தாய் வாழ்த்து அவர் சொல்ல புதுச்சேரியில் இருக்க தமிழ்த்தாய் வாழ்த்தை தான் நான் வைப்பேன்றார். ஸோ நான் ஆட்சிக்கு வந்தேன்னா இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை நீக்குவேன் என்று சொல்வதற்கான சட்ட ரீதியில் அது உரிமை அவருக்கு இருக்குது, அதை சொல்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமதிப்பதோ அல்லது அதை வந்து மாற்றி பாடுவதோ அதற்கு உரிமை கிடையாது. ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே பேச்சுரிமை, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அதன்படி பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாய் வாழ்த்தை நான் ஆட்சிக்கு வந்தால் மாற்றுவேன், வேறு தமிழ்த்தாய் வாழ்த்து படலை வைப்பேன் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் உரிமை சட்டப்படியே சீமானுக்கு இருக்கிறது. இது ரெண்டையும் போட்டு நம்ம குழப்பிக்கூடாது. அதாவது வந்து இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அது எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. டிஎம்கே கவர்மெண்ட் சித்திரை திருநாள் வந்து தமிழ் புத்தாண்டாங்கல்ல, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஆமா தேசிய கீதத்திலேருந்து திராவிடன்ற வார்த்தையை எடுத்துருவியான். ஆமா நான் வந்தேன்னா தேசிய கீதத்திலேருந்து திராவிடன்ற வார்த்தையை எடுப்பேன்னு சொல்றதுக்கு அவருக்கு உரிமை உண்டு, சொல்றதுக்கான உரிமை அவருக்கு உண்டு. அது எடுத்தார்னா நீங்க அது மேற்கொண்டு ஃபைட் பண்ணலாம், அது வேற விஷயம். அதனால இது வந்து சி ஆட்டு மந்த மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கணும், திமுக சொல்றதை தான் எல்லாரும் யோசிக்கணும், திமுக பேசுற மாதிரி தான் எல்லாரும் பேசணும், திமுக செய்கிற காரியத்தை தான் எல்லாரும் செய்யணும் என்று எதிர்பார்ப்பது. ஏன்னா அந்த போக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு எல்லா விஷயத்துலையும். ஃபைனலாக அடிப்படை கடைசி உரைகள் திமுக தான், எல்லா விஷயத்துக்குமான உரைகள் வந்து திமுக தான். அப்படி என்று சொல்லுவது வந்து ரொம்ப அயோக்கியத்தனமானது. நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் ஊறு ஏற்படாத வரையில் எல்லா விஷயத்தை பற்றியும் கருத்து சொல்வதற்கான உரிமை எல்லாருக்கும் இருக்குது. இதை மறுத்து பேசுவது என்பது அயோக்கியத்தனமானது. அப்படி பேசுகிறாங்கன்னா பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் திமுகவை ஆதரிக்கக்கூடிய தொங்கு சதைகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்றுதான் அர்த்தம். அசல் பணங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ், கோலா, சோலா.